வணக்கம் நண்பர்களே. பள்ளி மாணவர்கள் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும், கல்வித்துறை உத்தரவு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கச்சிப்பை கட்டிட்டு வர்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணாமல் முகக்கவசங்களை அணிந்து வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டூ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து பள்ளிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை விவரம். பள்ளி வளாகங்களில் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உட்பட கரோனா தடுப்பு வழிகாட்டுதலை பின்பற்றவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் முதன்மை மாவட்ட வட்டார கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உட்பட சில மாவட்டங்களில் மாணவர்களுக்கு பள்ளிக்கு வரும்போது முகக்கவசம் அணிவதில்லை எனவும் சிலர் தங்கள் கைக்குட்டைகளை முகக்கவசமாக பயன்படுத்துவதாகவும் புகார்கள் வந்துள்ளன. இந்த விவகாரத்தில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளும் உரிய கவனம் எடுத்து அரசின் விதிகளை மாணவர்கள் ஆசிரியர்கள் கட்டாயம் பின்பற்றவும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வப்போது பள்ளிகளில் ஆய்வுகள் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற வீடியோக்களை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.